தண்ணி தொடச்சி கோலம் போட்டு முடிச்சாச்சு. டீ வச்சு இப்போ வந்து இப்போ சிம்பிளாக தான் பொங்க வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆடம்பரமாக செய்யறதுனால இது பண்ணுறேன். பாருங்க ஒரு டம்ளர் அரைச்சி போட்டு பொங்க வச்சுருக்கிறேன். தக்காளி சாப்பாடுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்குது. தக்காளி சாப்பாடு பொங்கல் என்ன கோயிலுக்கு கொண்டு போறோம், கோயிலுக்கு பூஜை கொடுக்குறோம். அதெல்லாம் ஒரு டம்ளர் இல்லைன்னு இங்கே பொங்கல் யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. கோயிலுக்கு பூஜை கொடுக்கறனால ஒரு டம்ளர் அரைச்சி போட்டு நாங்கள் பொங்கல் வச்சுருக்கிறோம். எங்கள் அண்ணன் மட்டும் வந்து நல்லா சிறப்பாக பொங்கல் வைக்கிறாங்க, சூரிய பொங்கல் வைக்கிறாங்க. இப்போ பெரியவன் அங்கே போகிறதுக்கு அதை பாருங்க. எங்கள் அண்ணி நல்லா செய்வாங்க, எங்கள் அண்ணி சூப்பராக செய்வாங்க. நாங்கள் வந்து இங்கே சிம்பிளாக செய்யறதுனால நான் எது வேணாண்டா அப்படின்ட்டு சரிம்மா நான் அங்கே போய் அத்தை எடுக்கிறனா சரின்ட்டேங்க. நானும் பாருங்க பொங்கல் தான் வச்சுருக்கிறேன். ஓகே ஹாப்பி பொங்கல். நாங்கள் வீட்டில் வந்து ஜல்லிக்கட்டை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இதெல்லாம் கிராம சைடு தான் நடக்கணும், நம்ம ஃபுல்லாக சிட்டிங்கிறதுனால டிவியில் உட்காந்து ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம். எங்கள் ஊர் பெரிய மாரியம்மன். ஸ்பூனா என்னத்தை யூஸ் பண்ணுங்களா? என்ன அங்க பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க, நீ பூ கட்டிட்டு இருக்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன வேலை. யோகேஷ் எப்படி வேஸ்ட் கட்டணும்னு சொல்லி கூட. இப்போ எடுத்து இப்படி கட்டணுமா? நான் முடிச்சலாம் போடுற அவ்வளோதானா? உனக்கு யார் வேஸ்ட் கட்டிக்கிட்டா? என்னது ஒட்டிக்கோ கட்டிக்கோவா? அவ்வளோதான், சிம்பிள், சூப்பர். ஏய் அது சாமிக்கிடா. சாமிக்கு வெத்தல? ஆமா சாமி. அவங்க உங்க வீட்டு வாசல அவங்கவங்க போட்டிருக்காங்க. உங்க வீட்டு வாசல ரெண்டு போட்டிருக்கீங்க. கட்டுறியா? கை சும்மா தான் இருக்கு. ஆமா பின்னாடி போய் சாப்பிடு பொங்கல் திரும்ப. இங்க பாருங்க மக்களே, கோயில்ல பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்க அத்தை வீட்டுல இருக்கேன். மாடியில எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு தான். வெயில் பயங்கரமா அடிக்குது. ஆமா என்ன போச்சுது? தை மாதம் வந்து இப்போலாம் காவடி கட்டிட்டு போவாங்க. இப்போலாம் கோயிலுக்கெல்லாம் பழனிக்கு போகிறாங்களாம். நடைப்பயணத்துக்கெல்லாம் நிறைய போயிட்டு இருக்காங்க. இப்போ சாமியை கூட எல்லாம் காவடி கட்டிட்டு போகிறாங்க. சாமி வந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆட்டமெல்லாம் வச்சு சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. தேர் வச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு வரேன், போயிட்டு வரேன். எல்லாம் நல்லா இருப்போம். பாபா அங்க இருக்கலாம்.
தை பொங்கலுங்கிறனால வந்து எல்லாருமே பழனிக்கு வந்து பாதயாத்திரை போவாங்க. இன்னும் பள்ளிப்பாளையத்தை தான் தாண்டி பயங்கர க்ரௌடாக போவோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம். என்ன அன்னதானம் கொடுக்குறோம்? சுக்குப்பால் வந்து நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம். அது கொடுக்கறதான் வந்துருக்கோம். இப்போ வந்து மணி வந்து 9 மணி, கூட்டம் நிறைய செம்மையாக போயிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்துருக்கோம். ஓகே, நம்ம போய் கொடுக்கலாம். ஓகே, சாம்பார் வச்சு சாப்பிட்டு சிறப்பா பொங்கல நாங்க முடிக்கிறோம். நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல், அது வந்து நாம மாடு வச்சிருக்கல, அது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம பொங்கல் வந்து முடிஞ்சிருச்சு. பழைய சுட்டுருக்கிறேன், எல்லாம் சுட்டு எல்லாம் சாப்பிட்டு வச்சு நானும் சாப்பிட்டு படுக்க போறோம். ஹலோ காய்ஸ், இந்த பொங்கல் வ்ளாக் வந்து நாங்க சேனலுக்காக ஸ்பெஷலாக வந்து பானைலாம் வாங்கி பொங்கல் சாப்பிட்டுல எதுவுமே பண்ணவே இல்லை. நாகரம்லாம் வருஷம் வருஷம் வீட்டில் என்ன சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணி சும்மா அப்படியே பண்ணோம். இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக அழைச்சல் வேற லெவல், அங்கே இங்கே அங்கே அப்படியே அலைஞ்சிட்டே இருந்தோம். அம்மா ஒரு பக்கம் இருந்தாங்க, நான் ஒரு பக்கம் பேரலாம், நான் ஒரு பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இன்னைக்கு சூப்பர், ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நான் சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வந்ததுக்கு செம்ம ஜாலியாக இருந்துட்டு இருக்கேன். அங்கே ரொம்ப போர் அடிச்சு கவலையாக பேசுவேன், அம்மா மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறோமா, மறக்காம என்ன பண்ணுமா? ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க. ஓகே, நானே இப்ப என்ன சாப்பிடல, பழைய சாப்பிட்டு நான் தூங்க போறேன். ஓகே, எல்லாத்துக்கும் பை 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 பை.